ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது சிவராத்திரி பெரும் பலனை ஞானத்தை வெற்றியை செல்வத்தை மன திருப்தியை தரும் 9 நாள் அம்பாளுக்கு கொண்டாட கூடியது நவராத்திரி சிவபெருமானுக்கு கொண்டாட கூடியது சிவராத்திரி சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் வீட்ல சிவலிங்கம் வச்சிருந்தேல் அப்படினு சொன்னா அபிஷேகம் பஞ்சாமிர்தம் பால் தயிர் திருமஞ்சனம் சந்தனம் விபூதி போன்ற அபிஷேகங்களை செய்து பன்னீர் நாள் சுவாமியை கழுவி அதுக்கு அப்புறம் சந்தன குங்குமம் இட்டு வஸ்திரம் சாத்தி புஷ்பத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு நாமங்களை சொல்லி வழிபட்டு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் நட்சத்திரம் பேரை சொல்லி பகவானே உனுடைய அனுக்கிரகம் வேணும் பலவிதமான துன்பங்கள் என்னை அண்டினாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல மனதை கொடு அப்படினு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு பரமேஸ்வரருக்கு நைவேத்தியம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணோம் இது வீட்லயா இருந்தாலும் சரி கோயில்லயா இருந்தாலும் சரி நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நன்னா வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் சிவபெருமானுக்கு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் லேசா வடக்க பார்த்து நிறுத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி நமஸ்காரம் பண்ணி இப்படி நான்கு காலம் 10 மணிக்கு ஒரு தடவை 12 மணிக்கு ஒரு தடவை 2 மணிக்கு ஒரு தடவை காலையில 4 மணி 5 மணிக்கு ஒரு தடவை சுவாமியே அபிஷேக ஆராதனை பண்றது ரொம்ப விசேஷம் இது நாளைய தினம் 11/3/2021 வியாழக்கிழமையா வரது இந்த வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தூக்க நிலையை போக்கி விழிப்பு நிலையை கொண்டு வந்து மனதை ஒருமைப்படுத்தி அந்த ஒருமைப்படுத்திய மனநிலையில் சிவபெருமானை நினைக்கும் பொழுது நம் உள்ளார இருக்கக்கூடிய சக்கரங்கள் உயர்ந்து சென்று அந்த பெரும் சக்தியினை அடைவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் நிறைய பேர் சார் நீங்க சிவராத்திரிக்கு என்ன பண்ணுவீங்க சிவராத்திரிக்கு கோவையில் இருப்பேன் அதோட டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம் 739-739-4829 காசி யாத்திரை அடுத்த வாரம் விஸ்வநாதர் தரிசனம் பண்றது சிவராத்திரி வழிபாடு விசேஷ வழிபாடு சிவ சிவாய நம தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நன்றி